Hi viewers, welcome to 1C News YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாகற்காய் சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பல வகையான காய்கள் இருக்குங்க. அதுல பலரும் சாப்பிட விரும்பாத ஒரு காய் வகைனா அது பாகற்காயா இருக்கு. ஆனா நன்மைகள்னு பார்த்தா ஏராளமா குட்டி கிடக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. இதை நாம ஜூஸா போட்டு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா கசக்குமேனு யோசிக்கிறீங்களா? எப்படி ஜூஸ் போட்டு குடிச்சா நம்மளால குடிக்க முடியும்ன்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா சர்க்கரையுடைய அளவு குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா பாகற்காயில இருக்கக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு நீரழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நன்மையை உண்டாக்குது. அடுத்ததா பார்த்தா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்ததா இருக்கு பாகற்காய். நம்ம வயிற்றுல உணவு நல்ல செரிமானமாக உதவி புரியுது. அடுத்து நிறைய பேருக்கு தலையாய பிரச்சனையா இருக்கக்கூடிய உடல் எடை குறைப்புக்கு சிறந்ததா இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை மட்டும் நம்ம உணவுல இருந்து எடுத்து வேகமா உடல் எடையை குறைக்குது. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ஒருவித பயத்தை உண்டாக்கக்கூடிய புற்றுநோய்க்கு எதிரியா இருக்கு இந்த பாகற்காய். ஆமாங்க, நீங்க இந்த பாகற்காய ஜூஸா குடிச்சிட்டு வந்தா எந்த ஒரு புற்றுநோயும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நான் சொல்லலங்க, ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பான இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு சிறந்ததா இருக்கு. இரத்த அழுத்தத்தை வெகுவா குறைச்சி இதயம் சம்பந்தமான நோய் பாதிக்காம தடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஏன்னா பாகற்காயில இயற்கையாவே மிகுந்த காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் இருக்கிறதுனால இதை நாம தொடர்ந்து சாப்பிடும் போது ரத்தத்துல வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிச்சு நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்ததா இருக்கு. பல்வேறு வகையான தொற்று கிருமிகள் பாதிப்புல இருந்து நம்முடைய உடம்பை பாதுகாக்குது. இப்படி பல நன்மைகளை நாம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த நன்மைகள்லாம் நமக்கு சரியா கிடைக்கணும்னா பாகற்காய ஜூஸா போட்டு குடிங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாகற்காய நல்ல வாஷ் பண்ணி துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்டுக்காக கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சமா ஹனி சேர்த்து குடிச்சா குடிக்க பிடிக்காதவங்க கூட குடிக்க முடியும். எந்த காரணத்து கொண்டு சுகரை மட்டும் சேர்த்துடாதீங்க. வாரத்துல 2 நாள் குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான டாபிக்கை பார்க்கலாம். பாய்.